வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு வீட்டு தோட்டத்தில் உள்ள காய்கறிகளை சாம்பாருக்கு பறிக்கலாம். இது செகண்ட் டைம் அறுவடை பண்ணுறேன். காராமணி பச்சை கலரு, நாலு லாங் காராமணி இருக்குது. இதை பறிக்கும் முறையை பாருங்கள். இந்த மாதிரி பறித்தோம்னா அடுத்த பூக்கள் வந்து நம்மளுக்கு காய் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது டேஸ்ட்டு. கிருஷ்ணா சீட்ஸில் வாங்கின விதைகள் தான், நல்ல தரமானதுமாகவும் இருக்குது. அடுத்தது முள் கத்திரிக்காய் சாம்பாருக்கு கத்திரிக்காய் பறிச்சுக்கிடலாம். இப்போ கடையில் நான் காய்கறிகள் வாங்குறதில்ல, நம்ம செடியிலேயே டெய்லியும் ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் பறிக்கிறோம். முள் கத்திரிக்காய், முள் கத்திரிக்காயில் வந்து இலைகள் வந்து எனக்கு செடி நல்லா சூப்பராக வளர்ந்துருந்து பெரிய பெரிய இதழ்களாக இருக்கிறனால கட் பண்ணி விடுறேன் இலைகள் மட்டும். ஏன்னா அப்போ தான் காய்கறின் தரம் வந்து குறையாது நம்மளுக்கு. பூக்கள் பூக்கும் போதில் நான் அந்த காய் தரம் சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கோம். இது ரெண்டாவது காய் பறிக்கிறேன். இன்னும் பூக்கள் நிறையா இருக்குது. ஒரு கத்திரிக்காய் இருக்குது, இதையும் நம்ம பறிச்சுக்கிடலாம். அடுத்தது வெள்ளை கத்திரிக்காயும் இருக்குது, அதுவும் பறிச்சுக்கிடலாம். அதுலேயும் நிறைய பூக்கள் இருக்குது. மொட்டு வச்சு அந்த பூக்கள் வந்து பூ வந்து காயாக பிஞ்சு போட்டு ஒரு காய் கிடக்குது. இது ஃபஸ்ட்டு காய் வெள்ளை கத்திரிக்காயில். வெள்ளையில் குண்டு நல்லா ஒரு காயே 200 கிராம் இருக்குது. அப்படி ஒரு வெயிட்டாக நல்லா இருக்குது, டேஸ்ட்டும் அருமையாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ஆர்கானிக்கான்ற கடையில் வாங்கின கத்திரிக்காய்க்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதனோட தரத்தை பாருங்கள், அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது, அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நம்ம வீட்டு காய்கறிகளில் சாம்பார் வைக்கிறதுனா அவ்வளோ ஒரு டேஸ்ட், அதுவும் காராமணினாலே செம டேஸ்ட்டு. அடுத்தது சாம்பாருக்கு தேவையான கொத்தமல்லி, ஒரு செடி தான் இருக்குது பெரிய செடி, அதுவும் 4-5 இலைகள் மட்டும் கிள்ளிக்கிடலாம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு தழுக்க தழுக்க கொத்தமல்லி கிடச்சிக்கிட்டு இருக்கும், கடையில் வாங்க வேண்டியில்லை. நல்ல தண்ணி தான் ஊற்றுறேன், நல்லா ஒரு பசுமையாக நல்லா சூப்பராக இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குது, வாசனையாக நல்லா இருக்குது. சாம்பாருக்கு தேவையான கருவேப்பிலையும் தாளிச்சத்துக்கு எடுத்துக்கிடலாம். அதை நம்ம வீட்டில் இருக்குது, நல்லா வாசனையாக இருக்கும். நான் அப்படியே கட் பண்ணி விட்டுருக்கேன், நல்லா தழுவுகள் வந்திருக்கு, அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். பாருங்கள், நம்ம சாம்பாருக்கு தேவையான காராமணி, கத்தரிக்காய், முள் கத்தரிக்காய், வெள்ளை கத்தரிக்காய், குண்டு. இனி முருங்கைக்கீரை கொஞ்சம் பறிச்சுக்கிடலாம். பொரியலுக்கு சாம்பார் வச்சா கீரை பொரியல் வைப்பேன், அது இன்றைக்கி நம்ம வந்து முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். நல்லா தழுவு நல்லா இருக்குது, அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் இருக்கிற செடி எல்லாமே அவ்வளோ நல்லா இருக்குது. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.